ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பீஸா பிரெட்டை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு லேயர், இது ஒரு லேயர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு மேலே பீஸா டாப்பிங்கை ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். பீஸா டாப்பிங்க்கு என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர், ஸ்வீட் கார்ன், வேக வச்ச ஸ்வீட் கார்ன், அதுக்கப்புறமேலு பீஸா டாப்பிங் மசாலா, அது கூட கொஞ்சம் உப்பு. பீஸா டாப்பிங் மசாலாவுக்கு வந்து நான் தனி வீடியோ போடுறேன். இப்போ நம்ம இந்த டாப்பிங்கை வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து இதை ஓவன் ட்ரேக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த பீஸா டாப்பிங்கை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடணும், ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போ ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இது மேலே இப்போ நம்ம சீஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ சீஸ் இஸ் கமிங். இப்போ நம்ம சீஸை நல்லா இதில் துருவி போடுறோம். இது வந்து நார்மல் அமுல் சீஸ், அப்படி வேணும்னா மொசரல்லா சீஸ் கூட ஆட் பண்ணலாம். மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் நம்ம கட் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது. இது நார்மல் சீஸில் அந்த டேஸ்ட் இருக்கும், பட் ஆனால் ஸ்டிஃபாக இருக்காது. இப்போ ஃபுல்லாக சீஸை துருவி போட்டுட்டோம். இப்போ இது மேலே மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இல்லைன்னா ஆரிகானோ ஒரு ஸ்பூன் வந்து போடுறோம். ஒரு ஸ்பூன் பத்தாததுனால இன்னொரு ஸ்பூனை ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம மிச்ச ஹாஃபையும் அது மேலே வச்சுட்டு, ஏற்கனவே இதில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஓவனில் வச்சு எடுக்க போகிறோம்.